friends, welcome to Easy Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அரிசியில ஒரு முறுக்கு பண்ண போறோம். அரிசி மாவு முறுக்கு. இது ரொம்ப சிம்பிள்ங்க. வீட்ல இருக்க ஒரு இடியப்ப மாவே போதும். இடியப்ப மாவை வச்சு சட்டுன்னு ஒரு அரிசி மாவு முறுக்கு பண்ணிடலாம். சோ அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு பேன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இடியப்ப மாவை எடுத்து ரொம்ப மைல்டான ஹீட்ல நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். இதனோட பதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாவை டச் பண்ணும்போது மாவு ஹீட்டா இருக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஹாட் வாட்டர் பாயில் பண்ண வச்சிருக்கேன். சோ இந்த அந்த மாவு வந்து ஹீட் ஆகி வர்ற வரைக்கும் மைல்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கைவிடாமல் கிளறி நம்ம எல்லா பக்கமும் ஹீட் வர மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸிங்க. இதுக்காக நம்ம முறுக்கு மாவு அரைக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இல்லை. நம்ம கடையில் ஒரு அரிசி முறுக்கு வாங்கி சாப்பிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதை விடவே நல்லா இருக்கும். வீட்டில் செய்யும் போது ரொம்பவே ஹெல்த்தி வர. அண்ட் இதில் நீங்கள் ஒரு மல்டிபர்பஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம காரம் முறுக்கும் பண்ணலாம். காரம் முறுக்கு பண்ணணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணி காரம் முறுக்கு பண்ணலாம். ஓமம் முறுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கொதிக்கிற பாயில் பண்ணுற தண்ணியில் நீங்கள் என்னென்னா ஓமம் ஆட் பண்ணி ஓமமாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அப்போ எனக்கு மாவு வறுத்துட்டேன். மாவு வந்து அந்த மாவை டச் பண்ணும்போது நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த மாவை நான் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல் வகை எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சீரகத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா நாலு பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹாட் வாட்டரை நல்லா கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஆட் பண்ணி எப்பயும் முறுக்கு மாவு பசைக்கிற மாதிரி பசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் இதில் என்ன அப்படின்னா, வெண்ணெய் இல்லை நெய், அப்படி வெண்ணெய் நெய் எதுவுமே கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை இதில் ஆட் பண்ணி நல்லா நெக்ஸ்ட் தண்ணி விட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயும் எல்லாருக்கும் தெரியும் முறுக்கு மாவு பதம் தான். அந்த முறுக்கு மாவு பதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தனியாக ஒரு கரண்டியில் நீ என்ன வந்து பாயில் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா, இந்த கொதிக்கிற வாட்டர்லேயே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடும். அந்த வாட்டரையும் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த ஸ்டேஜில் காரம் முறுக்கு பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் இனிப்பு முறுக்கு சில பேருக்கு பிடிக்கும். கொஞ்சம் தேங்காய் பால், நல்லா திக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு சுகரை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணி அந்த ஐசிங் பவுடர் மாதிரி இருக்கும் இல்லையா, நைஸ் ஆகிடும் அந்த சுகர். அந்த சுகரை ஆட் பண்ணி நீங்கள் இனிப்பு முறுக்கும் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மல்டி பர்பஸ் வேஸ்ட் தாங்க. இதை வச்சு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சட்டு சட்டுன்னு முறுக்கு செஞ்சுக்கலாம். ஸோ வீட்டில் இருக்க இடியப்ப மாவே வச்சு நம்ம முறுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸி தானே. ஸோ பாருங்கள், சூப்பராக நம்ம முழுக்கு மாவு அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். ஸோ கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம முழுக்கு மாவு செய்ய வேண்டியது தான். ஸோ பதம் ரொம்பவே நல்லாயிருக்கு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு நான் போடுற அப்கமிங் வீடியோட இதெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ பாருங்கள், நான் ஒரு அச்சு, இந்த ஒரே ஒரு முறுக்கு மட்டும் வரும் இல்லையா, அந்த அச்சு எடுத்துருக்கேன். ஸோ அதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் மாவை எடுத்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஆயில் வந்து ஹீட்டாக இருக்குது. அதில் நான் ஒரு முறுக்கு இட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு முறுக்கு சுற்றுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குற அரிசி முறுக்கு மாதிரியே இருக்கும் டிசைன். அதுக்காக தான் நான் ஒரு அச்சு எடுத்தேன். உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அச்சில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ நல்லா வந்து இது வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வச்சு எடுத்திங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். மைல்டு கலரில் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். முறுக்கு எப்படி வந்தால் எண்ணெயிலேருந்து எடுக்கிறது அப்படின்னா, அந்த பபிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பபிள்ஸ் அடங்கினோடனே நம்ம எடுத்துட்டோமோ அப்படின்னா நம்ம முறுக்கு பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும். ஸோ அரவேக்கடை எடுக்க தேவை கிடையாது. இந்த பபிள்ஸ் எப்போ அடங்குதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முறுக்கை நீங்கள் ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரான சுவையான அரிசி முறுக்கு தயார். ஸோ ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க.